வணக்கம், நான் உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞர் ஆரா பிரவீன் ஆனந்த். ஏகப்பட்ட கால்ஸ் வந்து இந்த கிராஷ் கார்டை பிடுங்கிட்டாங்க சார், நாங்கள் என்ன சார் பண்ணோம், பெரிய பெரிய ஆளுங்களோட வண்டியிலலாம் கிராஷ் கார்டு இருக்குது, நாங்கள் வந்து லோடு வெஹிக்கிள், எங்களோட வண்டியில் ஒரு சேஃப்டிக்காக போட்டிருந்ததை வந்து பிடுங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்யூவி, பெரிய வண்டிங்க, இனோவா அந்த மாதிரி வண்டிங்கள்லாம் கிராஷ் கார்டை பிடுங்கிட்டாங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட கால்ஸு. இது வந்து ஏன் நம்ம பர்மிஷனோட பண்ண முடியாது அப்படின்ட்டு அமௌங்க எங்கள் அட்வொகேட்ஸ்குள்ள ஒரு டிஸ்கஷன். இது வந்து ஏன் அந்த டிஸ்கஷன் வந்துச்சுன்னா, நான் தம்ப்னெயிலில் போட்டிருந்த மாதிரி ஒரு வழக்கறிஞர் என்ன சொன்னார் அப்படின்னா, என்னுடைய நண்பர் என்ன சொன்னார், சார் இல்லை சார், ஆல்ட்ரேஷன் ஆஃப் வெஹிக்கிளில் இது வரும், அதில் வந்து நீங்கள் பர்மிஷன் மனு போட்டு ஆர்டிஓவில் பர்மிஷனோட நீங்கள் வந்து இந்த கிராஷ் கார்டை போட்டுட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு வந்து அதில் ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட அறிக்கையும் கம்பேர் பண்ணி பார்த்து ஒரு கிளாரிட்டியான ஒரு டெசிஷனுக்கு நான் வந்தேன். ஸோ அவரும் அதை ஏற்றுக்கிட்டார். என்னென்னா 52 அப்படின்னா ஆல்ட்ரேஷன் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து சட்டவிரோதம்னு சொல்லுது, ஆனால் அதில் சில எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வண்டி பெட்ரோல் வண்டியாக வருது, இப்போ ஆட்டோலாம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஆட்டோவாக வந்திருக்கோம், அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, கேஸ் கிட்டு போடுவாங்க, சிஎன்ஜி கிட்டு இருக்குது, எல்பிஜி கிட்டு இருக்குது, அதுக்கு வந்து மத்திய அரசு வந்து பர்மிஷன் தருது. அதில் வந்து இந்த 52 நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷன் ஆஃப் வெஹிக்கல்னு ஆர்டிஓவில் உங்களுடைய ஒரிஜினல் ஆர்சி புக்கை கொடுத்து என்டோர்ஸ்மெண்ட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணியிருக்கோன்ட்டு நீங்கள் போட்டு அதை யூஸ் பண்ணலாம். அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் கேஸ் கிட்டு எல்பிஜி கிட்டு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலும் அது சட்டவிரோதம். அதுலேயே வந்து 10 வண்டிகள் வச்சுருக்கக்கூடிய ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்க அதில் அந்த இன்ஜினில் சில மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆர்டிஓ கிட்ட பர்மிஷன் வேணாம், தேவையில்லை அப்படின்ற ஒரு எக்ஸப்ஷன் சப்செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வண்டி ஹையர் பர்ச்சேஸில் நீங்கள் ஃபினான்ஸில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபினான்ஷியரோட என்ஓசி வேணும், அது இல்லாமல் நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் 52 கொடுத்துருக்காங்க. 52 எடுத்த எடுப்புலையே சொல்லிடுறாங்க, நோ ஆல்ட்ரேஷன் ஆஃப் தி வெஹிக்கிள்ஸ் இஸ் அலவுடு ஆஸ் இட் இஸ் மென்ஷன்ட் இன் த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை த ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டி அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஸ் லைக் ஆஸ் த வெஹிக்கிள் விச் இஸ் மேனுஃபேக்சர்டு பை த ப்ரொடியூசர். இதுதான் கண்டென்ட். இதில் 190 செக்ஷனில் தான் உங்களுக்கு இந்த பெனால்ட்டி போடுறதெல்லாம் வருது. 250 2000 வரைக்கும் பெனால்ட்டி போட்டு உங்களோட கிராஷ் கார்டை எடுக்கிறது. சரிங்க சார், ஸ்ட்ரெயிட்டாக வந்து புரிகிற மாதிரி சொல்லுங்கள், எனக்கு யூஸ் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கிராஷ் கார்டு வந்து கம்ப்ளீட்டாக சட்டவிரோதம். இந்த அப்ளிகேஷன் கொடுத்து கூட யூ கேனாட் கெயின் எக்ஸம்ஷன். ஒரு சில நேர்வுகளில் சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் வந்து அந்த ஃபிட்னஸ் வந்து ரொம்ப, ஐ மீன் அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து ரொம்ப நெசசிட்டியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சில எக்ஸம்ஷன் வெஹிக்கிள்ஸ்னு சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் அந்த கேள்வியெல்லாம் கேட்டிங்க. சில முக்கிய பிரமுகர் வாகனங்களில் வந்து அந்த கிராஷ் கார்டு தேவைப்படும், ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா சில நேரம் அந்த கேமரா ஃபிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க வெஹிக்கிளில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அத்தியாவசியம் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் அந்த மனு மாதிரி கொடுத்து அது அவங்க ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் கோர்ட்டுக்கு போய்ட்டு ஸ்பெஷல் பர்மிஷனோடு அவங்க ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்குன்னே செட் ஆஃப் ஆளுங்க இருக்காங்க. பட் ஆனால் நார்மல் வெஹிக்கிளில் வந்து நீங்கள் கிராஷ் கார்டு யூஸ் பண்ணக்கூடாது. குறிப்பாக எஸ்யூவியில் வந்து ஒரு கெத்துக்காக சேஃப்டிக்காகன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொண்டு வரீங்க, எல்லாருக்குமே அந்த விஷயத்தை அலசியிருப்பீங்க. அந்த கிராஷ் கார்டுனால உள்ளே இருக்க ஏர் பேக் வந்து வேலை செய்கிறதில்ல, அதனால் உயிரிழப்புகள் ரெண்டு தரப்பும் ஏற்படுது அப்படின்றது வந்து அடிப்படையான காரணம். ட்ராவல் அந்த கூட்ஸ் வெஹிக்கிள்லாம் போட்டிருப்பாங்க பாருங்கள், அந்த கிராஷ் கார்டு போட்டிருக்கிறதுனால வண்டியோட மைலேஜும் குறையுது, அதே மாதிரி வண்டியோட லேடன் வெயிட்னு சொல்லக்கூடிய டோட்டல் வெயிட் வந்து ஜாஸ்தியாக ஏறுறதுனால ஆக்சிடென்ட் நடக்கிறப்ப இன்னுமே அந்த டிரைவருக்கு வந்து அந்த கண்ட்ரோல் போயிடுது. ஸோ அந்த அது அந்த நன்றைய அந்த கிராஷ் கார்டுடைய வெயிட்டு மோர் ஓவர் ஃப்ரண்ட்டில் புல் பண்ணுறதுனால. ஸோ இந்த ரீசன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிராஷ் கார்டு தடை செய்யப்பட்டிருக்குது. ஆனால் மாநில அரசுக்கு சில வண்டிகளுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கறதுக்கான அதிகாரம் இருக்குது, அந்தன்படி எக்ஸம்ஷன் கொடுத்த வண்டிகள் இந்த கிராஷ் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ட்ரேஷன் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அலௌடு, ஆனால் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய எல்பிஜி கிட்டு அண்ட் தென் என்ஜினு வண்டியோட
யூசேஜை வந்து ஜாஸ்தி பண்ணுறக்கூடிய அளவுக்கு கூடிய ஆல்ட்ரேஷன் வந்து அலௌடு. ஸோ அதனுடைய எக்ஸாக்ட் பர்டிகுலர் சர்க்குலர்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டிஓ அலுவலகத்தை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் வந்து எந்த ஆல்ட்ரேஷன் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து பை தென் உங்களுடைய ஒரிஜினல் ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டிகிட்டையும் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் எங்கே வசிக்கிறீங்களோ அந்த ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டிகிட்டையும் பண்ணலாம். ஆனால் ஒரிஜினலாக நீங்கள் வண்டி எங்கே பதிவு பண்ணீங்களோ அங்கே பண்ணிங்கன்னா வேலை ஈஸி. கூடிய சீக்கிரத்தில்னா கூட அந்த வெஹிக்கிள் வந்து லைசன்சிங் பிரச்சனை, அதுக்கப்புறம் ஆர்சி புக் என்டோஸ்மெண்ட்டு, ஃபினான்ஸ் ரிமூவ் பண்ணுறது, அல்லது வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எல்லாமே ஆன்லைனில் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோவும் நான் கூடிய சீக்கிரத்தை அப்லோட் பண்ணுறேன். இதே சம்மந்தப்பட்ட வீடியோ தான் ராயல் என்ஃபீல்டு வந்து பைக்குக்கான நம்ம சேனல் வீடியோஸில் இருக்கும், நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். அந்த சைலன்சர் அடிக்கடி நிறைய பேர் பசங்க மாற்றுறாங்க பர்மிஷன் இல்லாமல் அப்படின்றதும், அதுவுமே கண்டனத்துக்குரிய விஷயம். நீங்கள் வந்து அந்த வீடியோவும் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவிடுங்கள். மேலும் ஒரு நல்ல சட்ட தகவலோடு உங்களோடு மீண்டும் இணைகிறேன். உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞர் ஆர் பிரவீன் ஆனந்த், நன்றி.